ஹை, வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து யூடியூப் பேனர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ற பார்க்கலாம். இப்போ யூடியூப் பேனர் பார்த்தீங்கன்னா 3 வெர்ஷனாக இருக்குது. ஒன்று வந்து டெஸ்க்டாப் வெர்ஷன், அண்டு டிவி, அண்டு வந்து மொபைல். இப்போ மூணுத்துலேயுமே வந்து உங்களோட வந்து பேனர் வந்து கிளியராக தெரியணும். ஏன்னா நான் ஒரு சில சேனலில் செக் பண்ணி பார்த்தேன், இப்போ டெஸ்க்டாப்பில் கரெக்டாக இருக்குது, அண்டு வந்து டிவிலையும் கரெக்டாக இருக்கும். பட் மொபைலில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சேனலோட பேனரை சம் இன்ஃபர்மேஷன் வந்து ஹைடாக இருக்கும். மூணுதுலேயுமே வந்து உங்களுக்கு எப்படி பேனரை செட் பண்ணணும், ஒரு சிங்கிள் இமேஜ் அப்லோட் பண்ணும்போது மூணுத்துலேயுமே எப்படி நம்ம ப்ராப்பராக இமேஜை செட் பண்ணணும் அப்படின்றது நான் இந்த வீடியோவில் காட்டேன். அண்டு உங்கள் பேனரில் வந்து சப்ஸ்கிரைப் ஆப்ஷனை வந்து எப்படி நம்ம ஷோ ஆக வைக்கிறது. லைக் நான் இப்போ இந்த இமேஜில் உங்களுக்கு காட்டுற மாதிரி அந்த சப்ஸ்கிரைப் அந்த ஆப்ஷன் வந்து இங்கே எப்படி பேனரில் வர வைக்கின்றது அப்படி பார்க்கலாம். அதேமாதிரி வந்து உங்களோட சோஷியல் நெட்ஒர்க் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அதெல்லாம் எப்படி உங்கள் பேனரில் வந்து வர வைக்கிறது, அந்த லிங்க் எப்படி வர வைக்கிறது அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு லோகோ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஓ கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், இது என்னோடய லோகோ. இப்போ இந்த லோகோ வந்து ஒரு காமன் சைஸில் வந்து நீங்கள் கிராப் பண்ணணும். அந்த காமன் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட சென்டர் பாயிண்ட்டு சொல்லுவாங்க. அந்த சென்டர் பாயிண்ட்டை வச்சு தான் இப்போ மூணு உங்களோட டிவி, லேப் ஆர் மொபைல், இது மூணுத்துலேயுமே வந்து அந்த சென்டர் பாயிண்ட்டில் இருக்கிறது மட்டும்தான் ஷோ ஆகும் கிளியராக எல்லாத்துலேயுமே ப்ராப்பராக. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் போகிறதுனால அந்த சென்டர் பாயிண்ட்டில் தான் நீங்கள் போடணும். அப்போ தான் மூணுதுலேயுமே உங்களுக்கு காட்டும். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா விர்த்து வந்து நீங்கள் வந்து 1546 பிக்சல் வச்சு, ஹைட் பார்த்தீங்கன்னா 423 பிக்சல் வச்சுக்கிட்டோம். ரெசல்யூஷன் வந்து 300 வச்சுக்கோங்க. அதை வச்சு நீங்கள் வந்து கிராப் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. தென் என்டர் ப்ரெஸ் பண்ணி இப்போ நான் கிராப் பண்ணிக்கிறேன். தென் கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்து நான் மைனஸ் பண்ணிக்கிறேன், மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எதுவாக இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து உங்கள் சேனலை பற்றி நீங்கள் போடணுன்னா இந்த சைஸ்க்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் அப்போ தான் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ நான் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு இப்போ ஒரு என்னோடய சேனல் சும்மா வீடியோ எடிட்டிங், அந்த மாதிரி நான் வீடியோ எடிட்டிங் எடுத்து சும்மா டைப் பண்ணி வச்சுக்கிறேன். எக்ஸாம்பிளுக்காக தான் நான் டைப் பண்ணுறேன். இப்போ வந்து உங்களுக்கு தேவையானது நீங்கள் இதில் டைப் பண்ணி வச்சுக்கலாம் உங்கள் சேனலை பற்றி. இப்போ நான் டைப் பண்ணிக்கிறேன் எடிட்டிங் வீடியோன்னு. தென் இது சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, நான் சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, இது ஓகேவாக இருக்குது. ஜஸ்ட் நான் இது எக்ஸாம்பிள் தான். இது மாதிரி உங்கள் சேனலுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து இதில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு மெயின் ஸ்க்ரீன், இப்போ வந்து ஒரு மெயின் இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு இன்னொரு பேஜ், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் சைஸு, இந்த பேனரோட ஃபுல் சைஸு, டிவியோட ஷோ ஆகிற சைஸ் அது தான். கண்ட்ரோல் என் கொடுத்தா இது மாதிரி வந்துடும். அந்த சைஸோட ஹைட் பார்த்தீங்கன்னா 1440 பிக்சல் வச்சுக்கோங்க. அதுனா 2560 பிக்சலு. தென் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது மெயின் அந்த உங்கள் பேனரோட ஃபுல் சைஸ் ஒரு இது வந்து நம்ம ஷீட் வந்து ரெடி பண்ணியாச்சு. அதில் வந்து இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து எடிட்டிங் வீடியோவும் இந்த லோகோவும் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் லேயராக இருக்குது. அது மெர்ஜ் பண்ணுறதுக்கு வந்து அங்கே செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இ கொடுத்தீங்கன்னா மெர்ஜ் ஆகிடும். இப்போ கண்ட்ரோல் ஏஎக்ஸ் கொடுத்தீங்கன்னா அது காப்பி ஆகிடும். கண்ட்ரோல் டேப், தென் நீங்கள் வந்து கண்ட்ரோல் வி ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பேக்ரவுண்டு வந்து ஒயிட் கலர் இருக்குதுனால நான் பிளாக்கே கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து ஒரு நேம், ஒன்று பிஎல்ஆர்னு ஒரு காமன் சும்மா ஒரு நேம் கொடுத்துட்டு பிஎன்ஆர் கொடுத்துட்டு ஃபார்மேட் வந்து ஜேபிஜியில் சேவ் பண்ணிக்கிறேன். பிக்சரில் போய்ட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். தென் நான் என்னோடய யூடியூப் சேனலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற வந்து அந்த இமேஜ் அப்லோடை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் இங்கே சேவ் பண்ணியிருக்க இமேஜை வந்து நான் அதில் அப்லோடு சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து டெஸ்க்டாப் வெர்ஷனு, அண்டு டிவி வெர்ஷனு, அண்டு மொபைல் வெர்ஷன், இதில் மூணுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களோட லோகோ வந்து ப்ராப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் மெயினில் அந்த நான் ஃபஸ்ட்டு ஒரு சொன்ன சைஸில் என்ன போடுறணும் அதுதான் வந்து இங்கே எல்லா இதுலேயும் காட்டும். ஸோ வந்து உங்களுக்கு இப்போ எல்லாத்துலேயுமே வந்து ப்ராப்பராக இருக்கும். உங்கள் கண்டென்ட் எதுவுமே மிஸ் ஆகாது, எதுலேயுமே ஹைட் ஆகாது. இப்போ ஒரு யூசர் வந்து உங்களது மொபைல் ஓப்பன் பண்ணாலும் சரி, டிவியில் ஓப்பன் பண்ணாலும் சரி, டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து ப்ராப்பராக இருக்கும். தென் வந்து நான் வந்து சப்மிட் பண்ணிக்கிறேன். செலக்ட் கொடுத்துட்டா முடிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்துலேயும் செட் ஆகிடும். இப்போ நான் வந்து இதையே வந்து நான் என்னோடய ஃபோனில் வந்து இருக்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆகிடுச்சு, ப்ராப்பராக வந்திருக்கு.
தென் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து அந்த சப்ஸ்கிரைப் அந்த பட்டன் வந்து இங்கே எப்படி பேனரில் தெரிய வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். நான் மினிமைஸ் பண்ணிவிட்டு கஸ்டம் சேனல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கீர் ஐக்கான் இருக்கும். அந்த கீர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டமைஸ் த லேஅவுட் ஆஃப் த ஆஃப் யுவர் சேனலை வந்து எனக்கு ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி ஆனில் தான் இருக்குது. சரி ஓகே ஆனில் இருந்தா சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் ஆகிடுச்சு. தென் வந்து இப்போ நான் அந்த பென்சில் மேலே இருக்க ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுறேன். எடிட் லிங்க்கு கொடுத்துருங்க. இந்த எடிட் லிங்க்கில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஆட் இருக்கும். ஆட் கொடுத்துக்கோங்க. ஆடில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு டைப் பண்ணிவிட்டு இப்போ வந்து மை சேனல் போயிடுங்க. கண்ட்ரோல் கிளிக் பண்ணிங்கன்னா மை சேனல் போகும். தனியாக செப்பரேட்டாக கிளிக் ஆகும். ஸோ அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. தென் வந்து இந்த லிங்க்கு கூட வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு சின்னதாக ஒரு கமாண்ட் மாதிரி ஆட் பண்ணணும். இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதங்கிருந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அந்த பட்டன் வந்து வந்துடும் உங்கள் பேனரில். தென் வந்து நான் இப்போ ஒரு நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய சோஷியல் மீடியாவோட ஆட் பண்ண போகிறேன். ஸோ அகைன் அந்த பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் லிங்க் போயிட்டு ஆட் கொடுத்துட்டு எஃபி கொடுத்துட்டு என்னுடைய எஃபி அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த என்னோட ஹோம் இதில் போயிட்டு என்னோடய லிங்க்கை வந்து நான் காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் யூஆர்எல்ல. இப்போ யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கிறேன். சாரி சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்துடுச்சு. இப்போ நான் ஃபேஸ்புக் சும்மா கிளிக் பண்ணி பார்க்குறேன் என்னோடய இது எதுக்குன்னா நம்ம ஃபாலோவர்ஸ் யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணோன்னா அதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளை டைரெக்டாக இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் என்னோடய இன்னொரு சேனலில் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். ஒர்க் ஆகுது. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் என்னோடய சேனலில் போயிட்டு என்னோடய பேனரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் கூட ப்ரெஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஓகே பக்காவாக ஒர்க் ஆகுது. இப்போ 90 சப்ஸ்கிரைப் இருக்குது. நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இப்போ 91 ஆகிடுச்சு. சப்ஸ்கிரைப் வந்து ஒர்க் ஆகுது. இது மாதிரி வேறு எதனா வீடியோ போடணும்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கணும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.